உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடிஷால் நடக்கக்கூடிய அக்ரி இன்டெக்ஸ் 2022 தான் வந்திருக்கும். இன்றைக்கி வந்து டே டூ, அதாவது 16. நம்ம நேற்று வந்து சில ஷூட்ஸ் வந்து கவர் பண்ணிப்போம், அதை வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து லைனாக வந்து வந்துட்டு இருக்கும். நமக்கு ஜெய் ஜெய் மோட்டார்ஸ் வந்து 10 கிளைகள் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த பிடிஓ ட்ராலி வந்து மேனுஃபேக்சரிங் வந்து கோயம்புத்தூர். ஆனால் இது வந்து ஃப்ரண்ட் லோடர்னு அது பேர். இது வந்து நம்ம வக்கி கட்டு வந்து தூக்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இது பேர் வந்து பிடிஓ ட்ராலி. நம்ம நார்மல் ட்ராலி மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து ஆக்சில் யூஸ் பண்ணி நம்ம இந்த பிடிஓ ட்ராலி எழுதினிருக்கோம். சப்போஸ் ஒரு மோடு ஏறுது அப்படின்னா வண்டி வந்து ரிவர்ஸில் வரும். அதிகமாக லோடு எடுத்துகிட்டு போகும் ரிவர்ஸில் வரும். நம்ம அந்த டைமில் அந்த பிடிஓ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெளியே வரும். ஃபார்வர்ட் பேக்கும் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கும். அதே ப்ரைஸ் தான், அதே கான்செப்ட் தான். இதில் டபுள் டயர் இருக்கும், அது சிங்கிள் டயர் இருக்கும். அதில் டபுள் பிஸ்டன். ஸோ காய்ஸ், நம்ம வந்து ஸ்டாலுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஓ ட்ராலெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில இடத்துல வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணியும் வந்து யூடியூப்ல இருந்து வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கான கொடிஷியா ஃபேரில் பார்த்தா ஃபஸ்ட்டு நம்மளை கண்ணில் வந்து கவர்ந்து பார்த்தா இந்த பிடிஓ ட்ராலியை வந்து ஜெயன் ஜெய் மோட்டார்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அவங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம், இந்த பிடிஓ ட்ராலி என்ன மாதிரி யூஸ் வந்து பண்ணணும், என்னென்ன வேலைக்கு வந்து பயன்படுத்தலாம், யார் இருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கேட்கலாம். ப்ரோ வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் சீனிவாசன், நான் விழுப்புரம் பிரான்ச்சில் இருக்கேன். நமக்கு ஜெயன் ஜெய் மோட்டார்ஸ் வந்து 10 கிளைகள் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த பிடிஓ ட்ராலி வந்து மேனுஃபேக்சரிங் வந்து கோயம்புத்தூர். நம்ம தமிழ்நாட்டில் 10 பிரான்ச்சில் எங்கே ஒன்று கேட்டாலும் உங்களுக்கு பிடிஓ ட்ராலி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எங்கே வேணாலும் வந்து கொடுப்போம் நம்ம. ஓகே, இப்போ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற ட்ராக் பார்த்தா நியூ ஹாலண்ட் 610 பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, பேலர் வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க. இது என்ன மிஷின் சொல்லி தெரியும்? ஆனால் இது வந்து ஃப்ரண்ட் லோடர்னு அது பேர். இது வந்து நம்ம வக்கி கட்டு வந்து தூக்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். வக்கி கட்டை வந்து நம்ம நார்மலாக வந்து ஆள் வச்சு வக்கி கட்டை ஏற்றுவோம். ஒரு வந்து இந்த டிப்பர்லையோ ஒரு லாரிலையோ வந்து ஆள் வச்சு ஏற்றுறோம். அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணுவோம், இதை இந்த லோடரை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம். இது லோடர் பர்பஸ் மட்டும் இல்லாமல் வேற எந்த பஸ் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாக்ஸ் டைப் போட்டு ஒரு ஏதோ மேலே ஏறி லைட் மாத்திக்கலாம். வேர் ஹவுஸ்ல வந்து பொருள் வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி எல்லாம். ஆமா, எந்த பர்பஸ் வேணாலும் நாங்க பண்ணி கொடுப்போம் அது உங்களுக்கு. ஓகே ப்ரோ, சோ இதனுடைய கான்ஃபிகரேஷன் சொல்லிருக்கீங்க, எவ்வளவு லிஃப்டிங் கெபாசிட்டி வந்து எடுத்துக்கும் அத பத்தி தெளிவா சொல்லுங்க. இது லிஃப்டிங் கெபாசிட்டி வந்து உங்களுக்கு 100 டன்ல இருந்து 100 கிலோல இருந்து 150 கிலோ வரையும் உங்களுக்கு வந்து லிஃப்டிங் பண்ணலாம். இது ஹைட் லிஃப்டிங் ஹைட். இது இப்ப நார்மலா இருக்குது வந்து 10 ஃபீட். ஓகே, இத தாண்டி 18 இருக்கு. 18 வரையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 அடி வந்து உங்களுக்கு 69,000 பண்ணி கொடுப்போம். 18 அடி வேணா 79,000 பண்ணி கொடுப்போம். இது வந்து நம்ம டிராக்டர் வந்து கொடுத்துட்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ ஆபரேட் பண்ணது எந்த மோட்ல இருந்து நம்ம ஆபரேட் பண்ணோம், அதுக்கு ஏதாவது பட்டன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல, ஆபரேட் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆபரேட்டிங் லிவர் இருக்கு. இந்த லிவர் மூலமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, சோ இத பத்தி சொல்றீங்க. செகண்ட், இந்த பிடிஓ ட்ராலி நம்ம அதிகமா நம்ம சேனல்ல என் பேர் வந்து பார்த்தா பிடிஓ ட்ராலி தான். ஃபர்ஸ்ட் பிடிஓ ட்ராலினா என்ன, எதுக்காக வந்து பயன்படுத்தணும், ஓல்டு ட்ராலிக்கும் அதாவது பழைய டிராக்டர் இருக்கும் அந்த ட்ராலிக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், என்னென்ன வேலைக்கு இதை பயன்படலாம் வந்து தெளிவாக சொல்லுங்க. கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் இது பேர் வந்து பிடிஓ ட்ராலி. நம்ம நார்மல் ட்ராலி மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து ஆக்சில் யூஸ் பண்ணி நம்ம இந்த பிடிஓ ட்ராலி எழுதினிருக்கோம். ஓகே, இது வந்து நார்மல் ட்ராலிக்கு எந்த ட்ராலிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ட்ராலி வந்து நம்ம ஒரு சேடையில் போகும்போது என்னவோ மாட்டிக்கிச்சுன்னா நம்ம ஒரு 2 வண்டியை 3 வண்டியை கட்டி இழுப்போம். அதுக்கு பதிலாக நம்ம பிடிஓ மூலமா யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி கட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீலுக்கு வந்து பவர் போகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா? ஆமாம், வீலுக்கு வந்து பவர் கொடுக்குறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். சப்போஸ் ஒரு மோடு ஏறுது அப்படின்னா வண்டி வந்து ரிவர்ஸில் வரும். அதிகமாக லோடு எடுத்துகிட்டு போகும்போது ரிவர்ஸில் வரும். நம்ம அந்த டைமில் அந்த பிடிஓ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெளியே வந்து ஃபார்வர்டு போய்க்கலாம், பேக்வர்டு போய்க்கலாம். ஃபார்வர்ட் பேக்கர் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ இந்த மிஷினை பொறுத்திருக்கும் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து இல்லை கூகுள் கேப்பில் வந்து இல்லை நம்ம இந்த இது வந்து நம்ம நார்மல் சைஸ். இது வந்து 10 காரன்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பொட்டி இது. இது வந்து ஒரு யூனிட் ஏற்றிக்கலாம். யூனிட் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ஏற்றிக்கலாம். 10 டன் வரையும் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். மேலே நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி உங்களுக்கு வேறு எந்த பர்பஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லோ இல்லை வேறு ஏதோ எது வேணாலும் ஏற்றிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, எந்த ஹெச்பி டிராக்டர் வந்து ரெக்குவயர்மெண்ட் தேவை? இதுக்கு 35 வந்து 35 ஹெச்பி டிராக்டர் இருந்தால் போகிறோம் உங்களுக்கு. பிடிஓடைய ஆர்பிஎம் பற்றி சொல்லுங்கள். எந்த மோட்ஸில் வந்து நமக்கு என்னென்ன வேலை வந்து செய்யுங்கிறது வந்து நமக்கு வந்து 750 ஆர்பிஎம் வந்து டிராக்டர்ல இருந்து வந்தா போறோம். அதை வந்து 550 நம்ம வந்து 20 கன்வெர்ட் பண்ணி நம்ம வீலுக்கு கொடுப்போம். வீலுக்கு கொடுக்கும்போது வீலு ஸ்லோவா சுத்தினாதான் அங்க வந்து சேடையில இருந்து வெளியில வரும். அதுக்கு மட்டும் தான் அந்த பர்பஸ் யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி நம்ம பிடிஓ ஆஃப் பண்ணிக்கலாம். ரோடு மார்க்கத்தில் நார்மல் போட்டியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ரேட் என்ன ப்ரோ? இதுக்கான ரேட் வந்து ஒரு இது வந்து நம்ம கேஜி கணக்கில் கொடுத்துட்ருக்கோம். 1 கிலோ 150 ரூபா கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அந்த கேஜி கணக்கில் நமக்கு வந்து டயர் இல்லாமல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன வெயிட் வே பிரிட்ஜில் வச்சு என்ன வெயிட்டோ அதை பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் இருக்க ட்ராலிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் வச்சு தூக்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹைட்ராலிக் இருக்கு? இல்லை, இதுவும் ஹைட்ராலிக் சிலிண்டர் உள்ளே இருக்குது. அது வந்து சிங்கிள் டபுள் சிலிண்டர், சிங்கிள் சிலிண்டர் வித்தியாசம் அது மட்டும் இருக்கிறதுல ஒரு சிலிண்டர். ஆமாம், இது ஏன்னா இது வந்து மீடியம், அது ஹெவி, அவ்வளோதான், வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை. அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பிரேக் கொடுத்துருப்போம். இது மீடியம் பண்ணுறதுலாம் பிரேக் இல்லை. ஓகே, இதுக்கான காஸ்ட் என்ன வருது? இதுக்கான காஸ்ட் வந்து அதான் 1 கிலோ 150 ரூபா. ஸோ இதுவும் வந்து நம்ம கஸ்டமர் கேட்டதுக்கப்புறம் நமக்கு இது வந்து டன்னேஜ் வந்து 1.5 டன் வருது உங்களுக்கு. அது வந்து 3 டன்னு, அதுவும் 1 கிலோ வந்து 150 ரூபா தான்.
அதே பிரைஸ் தான், அதே கான்செப்ட் தான். இதுல டபுள் டயர் இருக்கும், அது சிங்கிள் டயர் இருக்கும். அது டபுள் பிஸ்டன் வந்து எந்த HP டிராக்டர் தேவை? இது எல்லாமே 35 HP தான் வரும். வேற என்ன, இது கொஞ்சம் டபுள் மாடல். ஆமா, அது பெருசு. அது வந்து நம்ம 10க்கு 6 னு சொல்வோம், இது 12க்கு 7.5 னு சொல்வோம். அவ்வளவுதான் வித்தியாசம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ உங்க ஷோரூம் வந்து கோயம்புத்தூர்ல कांटेक्ट பண்ணா உங்க कांटेक्ट நம்பர் அட்ரஸ் கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க. கோயம்புத்தூர்ல வந்து JS அக்ரோ இருக்கு, இந்த அட்ரஸ்ல வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். அது அதே மாதிரி வந்து நம்ம JNJ மூல 10 பிரான்ச் இருக்கு, எங்க வேணாலும் நம்ம कांटेक्ट பண்ணி இது நிக்கலாமா. தேங்க்யூ ப்ரோ. சரி, ஓகே.